நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோ மிஸ் மாலதி அவர்களே, இன்னைக்கு நீங்க என்ன டீ போட போறீங்க? இந்தியனா இல்ல டர்க்கியா? இது மாலதியோட ஸ்பெஷல் டீ. மிளகா பொடியும் உப்பும் போட்டு குடிப்பேன். குடிப்பியா? வேண்டாம் வேண்டாம், உன் தம்பி தாமுக்கே அதை கொடு. அன்னைக்கு அவனோட நிலைமையை பார்த்து எனக்கு டீனாலே வெறுத்து போச்சு. ரியலி? நீ எனக்காக டீ குடிக்கிறதே நிறுத்திட்டியா? அப்படியே இன்னொரு உதவியும் பண்றியா? சொல்லுங்க. இந்த மாதிரி தேவையில்லாம உளறத என்னைக்கு விட போறேன்னு கொஞ்சம் சொல்றியா ப்ளீஸ்? வெரி பேட் மாலதி, எதிர்மறையா பேசுறதுல நீ என்ன PhD பண்ணிருக்கியா? வீட்டுக்கு வந்து விருந்தாளி கிட்ட இப்படிதான் பேசுவியா? விருந்தாளிங்களா? அவங்கதான் ஹால்ல உட்கார்ந்திருக்கா. ஒன்னு சொல்றியா? உன்ன மாதிரி சொல்லாம கொள்ளாம உள்ள வந்து வேலை செய்யறவங்களை டிஸ்டர்ப் பண்றவங்கள விருந்தாளிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியா? நேத்து வரைக்கும் நீ ரொம்ப பணிஞ்சு பேசிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன நீ இவ்வளவு ஆணவமா மாறிட்ட? ஏய், ஏன் கேரக்டர் ஏன் இஷ்டம் அதான் தெரியுமே. நான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கவே கூடாது. இனிமே கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். ஓ, உன்கிட்ட இந்த டாலன்ட் கூட இருக்கா? ரொம்ப ஸ்டைலா போய் சொல்றேன். இதலயும் PhD பண்ணிருப்பியோ? நான் உன போய் சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். ஏன் பண்ண தெரியுமா? எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. டைம்க்கு யாராவது மாட்ட மாட்டாங்களான்னு என்கிட்டே இருந்தேன். அப்பதான் ஓன் ஞாபகம் வந்தது, அத உனக்கு ஃபோன் பண்ணேன். அதுவும் இல்லாம நீ தானே வேலை வெட்டி இல்லாம வெட்டியா சுத்திட்டு இருக்க. அதனாலதான் சும்மா இருக்கிற உன்னை பேச வச்சு வேலை கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். ஏன் இவ்வளவு சொல்லி மரமண்ட கேரளியா? என்ன உண்மையை சொல்ல கோவம் வரா? சரி, நாங்க கிளம்புறோம். கல்யாண நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்க, எல்லா வேலையும் அப்படியே நிக்குது. நல்லதுங்க. உங்க எல்லாரையும் நாங்க சண்டிகர்ல எதிர்பார்த்துட்டு இருக்கோம். போலாமா வினாய்? மாமா வினாய் போலாமா? என்ன தம்பி, கனவு உலகத்துல மிதக்கிறியா? அவங்க கூப்பிட்டது ஏ காதுல விழுந்துச்சு, ஓ காதுல விழலையா? வரங்க, வாங்க. வரங்க வாங்க பாட்டி. அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். பிரச்சனை முடிஞ்சது, சந்தோஷமா இருக்குமா? உண்மையை சொல்லணும்னா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். இந்த சந்தோஷமான சந்தர்ப்பத்தை இன்னும் சந்தோஷமாக்குறதுக்கு உலகத்திலேயே நம்பர் 1 சித்தி தி கிரேட் பிரேமா அவளோட பொண்ணான கையால எல்லாருக்கும் விருந்து வைக்க போறா, யாரோட ஹெல்ப் இல்லாம. என்னோட கிரேட் சித்தி, மறுபடியும் உங்களுக்கு இடுப்பு வலி வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த சந்தோஷமான நேரம் துக்கமான நேரமா மாறிடுமே. ஓ சித்தி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இல்லம்மா, இன்னைக்கு மாலதி தான் சமையல் பண்ணா. மாலதியா? அவ இன்னைக்கு கத்துக்கலனா அப்புறம் எப்ப கத்துக்குவா? அவளே சமைக்கட்டும். மாலதி, போ. மாலதி, ஏன் இப்ப கோவமா இருக்க? இல்லையே, நான் ஏன் கோவப்படணும்? ஏன் பாட்டி எப்ப பார்த்தாலும் என்ன பிரச்சனையில மாட்டி விடவே பாக்குறாங்க? சித்தி தான் சமைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் என்ன சமைக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க? மாலதி, நீ திரும்பவும் பாட்டியை தப்பா நினைச்சிட்டு இருக்க. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதா? நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போறேன். ஏன் இடத்துல இருந்து இந்த வீட்டை நீதான் பொறுப்பா பாத்துக்கணும். நீ ஏன் மாலதி இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? முதல்ல பாட்டி கிட்ட சண்டை போடுறத விட்டுட்டு அவங்களுக்கு உதவியா இருக்க பாரு. இதேதான் பாட்டியும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. புரியுதா என் தங்கச்சி? புரிஞ்சது. நான் சமைக்கிறதுக்கு யாருமே உதவி பண்ண வேண்டாம், நீயும் தான். எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு முடிவே பண்ணிட்டாங்களா? இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த மாலத்தை யாருன்னு புரிய வைக்கிறேன். இன்னைக்கு நான் சமைக்க போற சமையல சாப்பிட்டு எல்லாரும் அசந்து போயிடுவாங்க. போட்டு உடைக்கிற. கொஞ்சம் பார்த்து பொறுமையா சமை. அட கடவுளே, இந்த மாலதி சமையல் கட்டில போய் சமைக்க போனாளா இல்ல பாத்திரங்களோட கபடி ஆட போனாளா? ஏடி, அவளை போய் சமைக்க சொல்லிருக்கீங்களே, அவ ஒழுங்கா சமைச்சிடுவாளா? இன்னைக்கு எல்லாரும் பட்டிதான். அம்மா, நான் வேணா உதவிக்கு பிரேமா அனுப்புவா? இல்ல மோகன், அவ பெரியவளாயிட்டா, அவளே செய்யட்டும். ஐயோ, அவ சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியலையே. பார்த்தா பாவமா இருக்குல்ல. எனக்கும் தான், எனக்கு இடுப்பு வலி வேற இருக்கு. இருந்தாலும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஆனா உள்ள யார் போறீங்க? என்னடா பேய் மாதிரி இருக்கனா? மாலதி அக்கா, உங்களை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? ஜெகன்மோகனி படத்துல வர நமிதா மாதிரியே இருக்கீங்க. அந்த படத்துல பிசாசு உங்களை மாதிரியே தான் இருக்கும். பயப்படு. நீ முதல்ல எங்க இருந்து வெளிய போ. யாரோட ஹெல்ப் எனக்கு தேவையில்ல. வெளியில போ சொல்றேன், வெளியில போ. இப்போ நீங்க போங்க. நான் செத்தேன்னு நினைக்கிறேன். டிஸ்டர்ப்ல. மாலதி எச்சலோ. சபாஷ், ரொம்ப நல்லா பண்ற. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் சித்தப்பாவோட ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து இடுப்பு வலிக்கு ஒரு மருந்து கொண்டு வந்தாரு. அத தடவினதுக்கு அப்புறம் என்னோட இடுப்பு வலி பறந்து போச்சு. அப்படியா? நான் இடுப்பு வலியில அவஸ்தப்படும் போது நீ அதை தாங்க முடியாம எனக்கு எத்தனை தடவை ஹெல்ப் பண்ணி இருக்க. ஆனா நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படும் போது என்னால பாத்துட்டு இருக்க முடியல. பாட்டி கூட வெளியில போயிட்டாங்க. அதனாலதான் சித்தி உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. நீங்களே பாருங்க சித்தி, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அரிசி வெந்துருச்சு, அப்புறம் குழம்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். பாருங்க, சப்பாத்திக்காக மாவை கூட பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் இன்னைக்கு வைக்க போற விருதுல எல்லாரும் அப்படியே அசந்து போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் தான் சமைப்பேன்னு பாட்டி கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டேன். சபாஷ், நல்லபடியா சமைச்சு வைக்கலாம். சரி சித்தி. அக்கா, இப்ப நீ எதுக்காக வந்த? மாலதி அக்கா, பிளீஸ், நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். பாட்டி கிட்ட நான் தான் பண்ணுவேன் சேலஞ்ச் பண்ணிருக்கேன். ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆனா மாலதி அக்கா ப்ளீஸ், ஏன் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு அந்த சேலஞ்சில என்ன வின் பண்ண விடு. ரைட் போ. ஹலோ, உன்னோட கோலத்தை பாத்தியா? அட நான் பாத்துக்கறேன் அக்கா. சரி சரி சரி, ஆல் தி பெஸ்ட். ஓகே, थैंक यू. உங்கள் விஜய் சார், நீங்க அவங்க மிரட்டலுக்குலாம் பயப்படாதீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மிரட்டல் கால்ஸ் எனக்கும் வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது. நீங்க பாருங்க, நீங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டா அது தோல்வி நமக்கு தான். நீங்க பாருங்க, நீங்க பயப்படாதீங்க, நாம தான் ஜெயிப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வினை யாரோட மிரட்டலுக்கும் பயந்து பின் வாங்க மாட்டான். சரி சரி சார், பாய். என்ன விஷயம் வினை? கேஸ் விஷயமோ யாராவது உன்னை மிரட்டுறாங்களா? ஆமா தாத்தா, முதல்ல என் கிளைண்ட்டை மிரட்டி பார்த்தாங்க. அப்புறம் இப்போ என்ன மிரட்டுறாங்க? என் கிளைண்ட்டோட நிலத்தை அபகரிச்ச இவங்களை சும்மா விடக்கூடாது தாத்தா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு வினய். நீ நியாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்க. ஆனா ஆனா இதுல விஷயம் என்னன்னா, இந்த கேஸ் உங்ககிட்ட தவறான நேரத்துல வந்திருக்கு. அதுவும் கல்யாண நேரத்துல. இந்த மாதிரி மிரட்டல் எல்லாம் நீ சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஜாக்கிரதையா. இப்படி செஞ்சா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கேஸை நீ வாதாட்டினா என்ன? அது வரைக்கும் போஸ்ட்போன் பண்ண இல்லைங்க தாத்தா. நீங்க தானே கற்றுக் கொடுத்தீங்க, தி ஜஸ்டிஸ் டிலேட் தட் ஜஸ்டிஸ் டினைட்னு. தாத்தா, இந்த கேஸை எப்படியாவது சீக்கிரமாக முடிக்கணும். அப்புறம் இந்த கேஸ்னால என் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன் தாத்தா. சந்தோஷம்ப்பா, உனக்கு எந்த தடங்களும் வராம இருக்க நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சரிங்க தாத்தா. இன்னைக்கு மாலதி சமைச்ச சாப்பாடு சாப்பிடணுமா? எப்படி இருக்க போதோ தெரியலையே. கடவுளே, அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாம உயிரோட இருப்போமோ இல்லையோ. அவ எப்படி சமையல் பண்ணி இருந்தாலும் யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. சரி பாட்டி, எப்படி இருந்தாலும் சாப்பிடுங்க. சரிங்க அத்தை. மாலதியோட சூடான சுவையான அறுசுவை உணவு உங்களுக்காக ரெடி. இது சாப்பிட்டா வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டீங்க. பார்க்கும்போதே நாக்கு ஊறுதே. சபாஷ் மாலதி, சாப்பிடுக்கா. கடவுளே, உண்மையை சொல்லிட்டானா அப்புறம் மாலதி ரொம்ப வருத்தப்படுவாளே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, அவ்வளவு மோசமா இல்ல. கடவுளே, இந்த சாப்பாட்டை அம்மா எப்படி சாப்பிட போறாங்க தெரியலையே. பிரமாதம். ரொம்ப நாளா நான் இந்த மாதிரி சாப்பாடு தான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ சித்தப்பா. நல்லா இருக்கு. பெரிய பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர. மாலதி, அக்கா நல்லா இருக்குன்னு தானே சொல்ல வர. சாப்பிடு, டேஸ்டா இருக்கும். அம்மா, ஏன் இப்படி போய் சொல்றீங்க? சாப்பாடு ரொம்ப கேவலமா இருக்கு. எல்லாம் பச்சை பச்சையா இருக்கு, எதுவுமே வேகவே இல்ல. சீ, முன்னாலே சொன்னேன், யாராவது என் பேச்சு கேட்டீங்களா? குரங்க சமையல் பண்ண சொன்னா அந்த சமையல் இப்படிதான் இருக்கும். இந்த வயசான காலத்துல இந்த சாப்பாடை சாப்பிட சொன்னா என் உடம்பு என்ன ஆகிறது? மாலதி, என்னம்மா இவ்வளவு வேகமா ஓடுற? இன்னைக்குதான் முதல்ல சமைச்சிருக்க. அட முதல்ல சமைக்கும்போது அப்படிதாமா இருக்கும். உன் சித்தி முதல் முறையா சமைச்சது எப்படி இருந்தது தெரியுமா? அவ போட்ட சப்பாத்தி எல்லாம் ரொம்ப தடிதடியா இருந்ததுனால என்னால பிச்சி சாப்பிட முடியல. அத கல்லால உடைச்சு தான் சாப்பிட முடிஞ்சது. அட சும்மா சொல்ற. ஆமா மலதிக்கா, அதுக்கு என்ன காரணம்னா நான் காலையில இருந்து ஒரே ஸ்வீட்டா சாப்பிட்டேன்னா அதான் நாக்குக்கு டேஸ்டே தெரியல. உண்மையிலேயே சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்தது தெரியுமா மலதிக்கா? எங்க பாரு, நீ தினமும் சமையல் படி பிராக்டிஸ் பண்ணா அதுக்கப்புறம் உனக்கு நல்லா சமைக்க வந்துடும். இன்னைக்கு பண்ண சமையல் பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்ல மாலதி, நீ ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கும் போதே இப்படி இருக்குன்னா நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணினா இன்னும் நல்லா சமைப்ப. நீ எதுக்கும் கவலைப்படாத, நானும் சித்தியும் உனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கறோம், சரியா? எல்லாரும் போய் சொல்றீங்க எனக்கு சமையல் வராது, எதுமே வராது. மாலதி இங்க வா, வான்னு சொல்றேன்ல. எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல, தேஞ்சிருச்சு. தேஞ்சிருச்சா? ஆனா எனக்கு ரொம்ப ருசியா இருந்ததே. எனக்கும் பாருமா, சமையல் ருசிக்கணும்னா அத செய்யறவங்க மனசை பொறுத்ததுன்னு சொல்லுவேன். மாலத்தி, நீ அன்போட ரொம்ப நல்லா சமைச்சிருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் முதல்ல சமையல் செய்யும் போது பிரஷர் குக்கரோட மூடி வெடிச்சு அது மேல பறந்து போயிடுச்சு. அக்கா, இந்த சந்தோஷமான விஷயத்த கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ மறக்காம ஞாபகம் வச்சுப்பல்ல? எங்களெல்லாம் மறந்துட மாட்டல்ல? எப்படி மறக்க முடியும் மாலதி? நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்த நாட்களை என்னால எப்படி எப்படி மறக்க முடியும்? இந்த வீட்டுல 20 வருஷமா நம்ம வளர்ந்தது, ரிஷிகேஷ்ல இருந்த இடங்கள், நம்ம மனசை விட்டு பேசின கங்கா நதி, எல்லாத்தையும் என்னால மறக்கவே முடியாது மாலதி. பாட்டி, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்களை விட்டு பிரிய போறேன். ஒரு புது இடம், ஒரு புது வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போறேன். எனக்கு உங்க கூட இருக்கிற நேரம் ரொம்ப குறைவா இருக்கு பாட்டி. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அனுபவிச்ச எல்லா சந்தோஷத்தையும் ஒன்ன விடாம எல்லா சந்தோஷத்தையும் நான் நினைச்சு பார்க்க ஆசைப்படுறேன். இந்த சந்தோஷமான நினைவுகள் எல்லாத்தையும் நான் என் கூட சண்டிகருக்கு எடுத்துட்டு போய் வாழ்க்கை போற நினைச்சு பார்ப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. நான் உங்க கூட இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல நான் ஒரு சுதந்திர பறவை மாதிரி எல்லா சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நேரம் எனக்கு வாழ்க்கையில திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காது. ப்ளீஸ் பாட்டி, கொஞ்ச நாளைக்கு தானே, ப்ளீஸ். போமா போ, உங்க விருப்பம் போல செய்யுங்க. நீ சரியாதான் சொல்ற. இப்படி ஒரு சந்தர்ப்பம் திரும்ப கிடைக்காது. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. மாலதியக்கா, நீ எங்க இருக்க? அக்கா, உனக்கு என்னாச்சு? ஏன் இரும்புறீங்க? சத்தம் போடாத. நீ இங்கே உட்காரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்.